Hi friends, welcome to our channel iCity. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம இயற்கை பத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு தாட். இயற்கை அப்படினு சொல்லி சொன்னாலே நல்ல பசுமையான நினைவுகள் தான் வரும். பசுமையான நினைவுகள் வந்தா கண்டிப்பா மரம் வரும். சோ அந்த மரத்தை பற்றியும் மரம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு இன்றியமையாது அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத வாங்க நம்ம சேனல்ல போய் பார்க்கலாம். வெல்கம் டு அவர் சேனல். என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மரம் வளர்ப்பு பத்தி பார்க்க போறோம். புவி வெப்பமாவதை தடுக்கும் முக்கிய காரணியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மரம் வளர்ப்பு தான். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்ங்கிறது பழமொழி. ஆனால் இப்போ ஆளுக்கு ஒரு மரம் வளர்த்தே ஆகணும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வாகனமெல்லாம் பெருகி ஊர் பூரா மாசு நிறைந்த சூழ்நிலையாக இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு மரம் வளர்த்தா மட்டும்தான் மாசு கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மரத்தோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா தேவையில்லாத காற்றை எல்லாம் உள்ளே எரிஞ்சிட்டு சுத்தமான ஆக்சிஜனாக மக்களுக்கு தருது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு ஏற்படாமல் மண் வளம் காக்கிறதுக்கும் இந்த மரம் வளர்க்குறது பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் மழை தருவதற்கும் இப்போ உலகம் பாலைவனம் இல்லாமல் சோலைவனமாக இருக்கிறதுக்கு இந்த மரம் தாவரம் மரம்ங்கிறது முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நோயை போக்குறதுக்கு இந்த தாவரத்துல இருந்தால் நிறைய மருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நோய் இல்லாமல் அதிக ஆயுளோடு வாழ்ந்தாங்க. காரணம் கேட்டது இந்த தாவரத்துலேருந்து எல்லா மருந்து கண்டுபிடிச்சும் கிடைச்சது. அதனால தாவர மரத்தை விரும்பி அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் அது மட்டும் மரத்தை எல்லாம் அப்பப்போ வெட்டி வெட்டி விட்டுடுறாங்க. இந்த மரம் என்பது மருத்துவத்துக்கு மட்டும் இல்லாமல் நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவு தாவரம் பழம் காய்கறி எல்லாமே இந்த மரங்கள்லேருந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அக்னி நட்சத்திரத்தில் மண்டை பொழுக்கிற வெயிலாக இருக்கும். அப்போ நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம் எங்கடா நிழல் கிடைக்கும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு மரத்தடி நிழல் கிடச்சினா அப்பாடா இது போதுண்டா அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ சந்தோஷம் பண்ணிப்போம். இப்போ நம்ம வீடு வாசல் இருக்கிறவங்க சரி கொஞ்ச நேரம் வெயிலில் சுற்றினாலும் வீட்டில் போய் ஒதுங்கிடுவோம். இந்த கால்நடைகள்லாம் எடுத்துக்கங்களேன், அதெல்லாம் அப்படி வெயிலில் சுற்றி ஒரு ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாமல் வெயிலில் எவ்வளோ பரிதாபமாக இருக்கும். அதுக்கெல்லாம் ஒரு மரம் வந்ததுன்னா அது நிழலில் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனுஷன் அவன் தேவைக்காக பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே மரத்தை பூரா வெட்டி ஊரையே பாலைவனமாக்கி வச்சுருக்கான். இது பத்தாதுன்னு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே உள்ள மரத்தையெல்லாம் வெட்டி எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் காட்டுக்குள்ளே மரத்தை பூரா வெட்டி அதை சைட்டு போட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறான். நிறைய பேர் பார்த்தா காட்டை ஆக்கிரமிச்சு போட்டு காலேஜ் கட்டுறாங்க. இன்னும் போகிற தேவையெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க. அது மட்டும் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா தாத்தா மரம் நட்டுவார், பேரனுக்கு யூஸ் ஆகும் சொல்லி மரம் நட்டுவார். ஆனால் இந்த காலத்தில் மரம் நட்டிட்டு அவன் அவங்காலத்திலேயே ஜன்னல் வைக்கணும் கதவு வைக்கணும்னு சொல்லி வெட்டி எடுத்தான். 1990 பார்த்தீங்கன்னா 80 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பகுதி இருந்தது. 20 வருஷம் கழித்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 120 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பகுதி இருக்குது. காரணம் என்னன்னா காடுகள் பூரா அழித்து வெற்றிடமாக்கி வச்சுருக்காங்க. நம்ம பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுருவோம். ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்களை கேக் வெட்டி ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். அது ஒரு 5 பேர்த்துக்கு தான் பயனளிக்கும். அதுக்கு நம்ம பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு மரத்தை நட்டுனேன்னு வச்சிங்களேன், அதில் எத்தனை பேர் வந்து நிழலுக்கு உட்காருவாங்க, எத்தனை பேர் பயனடைவாங்க, அது நமக்கு எவ்வளோ ஒரு நன்மையான விஷயம். விதையில் தொடங்கி மரமாய் பயணித்து விறகாய் முடிக்கிறது ஒரு மரத்தோட வாழ்க்கை. ஆனால் அதை அழிக்க நினைக்கிறா பார்த்தீங்களா மனுஷனோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கருவறையில் தோன்றி கல்லறையிலே முடிஞ்சு போகுது. இவ்வளோ தான் மனுஷனோட வாழ்க்கை. இப்போ பார்த்தீங்கன்னா ஐசிடியில் ஏகப்பட்ட பிஸ்னஸ் யூஸ் இருக்குது. இது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லைன்னா அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஆஃபீஸ்க்குள்ளேயே 30-40 பிளான்ட் வச்சுருக்காங்க. அதுபோக வெளியே ஒரு 4-5 மரக்கன்று நட்டுருக்காங்க. இது ஒரு அவங்க சமூக சேவையாகவே செய்கிறாங்க. நம்மளும் இதில் ஜாயின்ட் ஆகி இது ஒரு சமூக சேவை நம்மளும் அவங்க கூட சேர்ந்து செய்யணும்னு நான் தெளிவாக கேட்டுக்கிறேன்.